சார், பாமக அதிமுகவோடு இணையணும் அப்படின்னு ஒரு சிலர் பாமக விருப்பப்படுறாங்க. அதே இது பாமக பாஜகவோடு இணையணும் அப்படின்னு பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க விருப்பப்படுறதா சொல்லப்படுது. இந்த விஷயத்துல பாமக பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரியுது இன்னைக்கு காலையில இருந்து. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுக பாமக கூட்டணி ஒரு ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எல்லா கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்துவதை வெளிப்படையாக சொல்லுவார்கள். இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயா சொல்லியிருக்கா அதிமுகவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொன்னாங்களா? பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் சொன்னாங்களா? சொல்லல. இப்போ முதல்ல வந்து ரகசியமா நடத்தி விட்டு அதன் பிறகு வெளிப்படையாக வருவார்கள். ஒரு ரெண்டு கட்டத்திற்கு பிறகு, மூன்று கட்டத்திற்கு பிறகு வெளிப்படையாக வந்தால்தான் அந்த ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்சம் பலமாக இருக்கிறதுன்னு நம்ப முடியும். இப்போ தேமுதிக வந்து இரண்டு முறை மூன்று முறை ரகசியமாக பேச்சு நடத்தினார்கள். அப்புறம் அதிகாரப்பூர்வமாக அதிமுக இங்கிருந்து அவங்க பிரேமலதா விஜயகாந்த் வீட்டுக்கு போனாங்க. அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் மற்ற நிர்வாகிகள் அதிமுக தலைமையகத்துக்கு வந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நடந்திருக்கிறதா? வெளியே சொல்ல மாட்டாங்க. அதாவது கூட்டணி ஒப்பந்தம் போட்டு போய் பார்த்துட்டு வந்தாரு சார். அதான் சொல்ற ரகசியமான சந்திப்பு தான். அதாவது நீங்க வந்து இந்த சந்திப்பு நடந்ததுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிக்கலையே, அதிமுக அறிவிக்கலையே. நீங்க ஒரு ரகசியமாக நடத்துகிற பேச்சுவார்த்தை, நீங்க கடைசி வரைக்கும் அதை எப்படி நீங்க பாதுகாக்க முடியும்? வெளியே வரலாம், ஆனால் நாங்கள் இந்த கட்சியோட தான் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப கூட பாஜக கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. நேற்று பிற்பகல் ஒரு மணியிலிருந்து ஒரு நான்கு மணி வரை அப்பாவும் மகனும் கலந்து பேசினார்கள் அவங்க வீட்டுல, தைலாபுரம் தோட்டம் விழுப்புரத்துல. ஆனா கடைசியில என்ன பண்ணாரு அன்புமணி ராமதாஸ்? அதிமுகவுடன் தான் போக வேண்டும் என்று அந்த கட்சியுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறார். நமக்கு எதிர்காலம் வேண்டும் என்றால் 2027 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10 இடம் வேண்டும், 5 இடம் வேணும்னா நம்ம அதிமுக தான் போனோம்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா பையன் என்ன சொல்றாரு? நீங்க கட்சியோட எதிர்காலத்தை பார்க்கிறீர்கள், என்னோட எதிர்காலத்தை பாருங்க. என் மேல மத்திய அரசு போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அதிமுகவை அல்லது எடப்பாடியை பாஜக அடிக்கிறது இல்ல வதைக்கிறது இல்ல கட்சியை உடைப்பதற்கான வேலைகள் செய்தால் அந்த கட்சி தாங்கும். எடப்பாடி தாங்குவார், கட்சி பெரிய கட்சி, பொருளாதாரம் வாய்ந்த கட்சி. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிப்பட்ட கட்சி அல்ல. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு அப்பா கிட்ட சரண்டர் ஆயிட்டேன். எனவே நான் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் போக வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் விரும்புகிறார். அந்த வழக்கில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இன்னும் கடுமையான சிக்கலில் அவர் சிக்க போறாரா, அதெல்லாம் தெரியாது. ஆனாலும் ஒரு பயமுறுத்தல், இந்த பயமுறுத்தலுக்கு அன்புமணி ராமதாஸ் ஏன் பணிந்தார்? பாஜக பயமுறுத்தி இருக்கும். இந்த வழக்கு இருக்கிறது, நடவடிக்கை எடுத்தால் பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா எல்லாருமே அப்படிதான், பாஜக கிட்ட சேர்ற எல்லா கட்சியும், எல்லா நீங்க கூட்டணி கட்சி பாத்தீங்கன்னா, அன்பாலேயோ இல்ல கொள்கையாலேயோ இல்ல வேற எந்த விஷயத்தில் கவர்ந்து வந்து இந்த கூட்டணி கிட்ட சேர்றாங்க. முழுக்க முழுக்க மிரட்டல் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னுடைய எதிர்காலத்துக்காக போயிருக்காரு தவிர தமிழ்நாட்டின் நலனுக்காகவோ இல்ல தனது கட்சி நலனுக்காகவோ நினைத்திருந்தால் நிச்சயமா ஒரு அதிமுக பக்கம் தான் போயிருப்பார்.